கமலஹாசன் ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையத்திலையும் கடைசியா செயல்பட்டு இருந்தீங்க. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய கட்சியை நீங்களா சொந்தமா தொடங்கணும்னு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? எல்லா தலைவர்களையும் எனக்கு தெரியும், அவர்கள் செயல்படுகின்ற விதங்கள் எனக்கு தெரியும். கட்சி மாறுவது ஒரு பெரிய குற்றம் போல் பேசுகின்றவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். நேர்மையாக அங்க செயல்பட முடியல அப்படின்னு? நேர்மையாக செயல்பட முடியாது. நானும் சேர்ந்து கொள்ளையடித்திருக்கோம். இந்த செந்தில் பாலாஜி முதல்ல மதிமுகவில் இருந்தார், அதற்கு பிறகு அதிமுகவுக்கு போனார், பிறகு திமுகவுக்கு வந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் பெரும்பணத்தோடு வந்தார், சுருட்டி கொண்டு வர வேண்டியதான் சுருட்டி கொண்டு வந்தார். அவர் பெரிய மூட்டையோடு வந்த காரணத்தினால் எல்லா கட்சிகளும் அவரை ஆதரித்தன. உண்மையிலேயே கட்சி மாறுவது பிழை என்றால் செந்தில் பாலாஜி மாறியது பிழையா, நான் மாறியது பிழையா? வேலுமணி மீது உள்ள வழக்கு பெருக்கப்படுகிறது, செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கு அழுத்தப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? எல்லாம் ஒரு முதலமைச்சர் இந்த நாடு உன்னையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு தனி முதலாளிக்காக இல்ல, யாருக்காக நடந்தாலும் துப்பாக்கி இல்ல, துப்பாக்கி சூடு என்பது துப்பாக்கியை ஏன் போலீஸ்காரன் கொடுத்தீர்கள்? குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், மூத்த அரசியல்வாதி, இன்று புதிதாக மேலும் ஒரு தமிழகத்தில் மேலும் ஒரு புதிய கட்சி தொடங்கவிருக்கும் பழ.கருப்பையா அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? திடீர்னு ஒரு அறிவிப்பு, உங்கள்ட்ட இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏற்கனவே நிறைய பேர் வந்து தமிழகத்தில் வந்து புதிய கட்சிகளை தொடங்கி பண்ணியிருக்காங்க, அதில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோற்றவங்களும் இருக்காங்க. நீங்க கூட சமீபத்தில் கமலஹாசன் ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையத்திலையும் கடைசியாக செயல்பட்டு இருந்தீங்க. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய கட்சியை ஏன் நீங்களா சொந்தமா தொடங்கணும்னு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? இல்லைண்ணா, ஏறத்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் எனக்கு தெரியும், எல்லா தலைவர்களையும் எனக்கு தெரியும், அவர்கள் செயல்படுகின்ற விதங்கள் எனக்கு தெரியும். ஆனால் கட்சி மாறுவது ஒரு பெரிய குற்றம் போல் பேசுகின்றவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் கட்சி விசுவாசம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டிஆர் பாலு இந்த கட்சிக்கு பாதை மாறா பயணம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பாதை மாறா பயணம் என்பது கட்சி மாறா பயணம் என்பது அதனுடைய பொருள். ஒரே கட்சியில் ஒரே இலக்கை நோக்கி ஒரே மாதிரியான பயணம். திமுக ஒரே இலக்கை நோக்கி எல்லா காலங்களிலும் போகிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. காலங்கள், பயணங்கள், இலக்குகள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவர் பாதை மாறா பயணம் என்று நூல் எழுதியதற்கான காரணம் கட்சி மாறவில்லை என்பது. நான் சொல்கிறேன், இதே மாதிரி துரைமுருகன் விரலில் நகம் முளைத்த நாளாக நான் இந்த கட்சியில் தான் இருக்கிறேன் என்று சொல்வார். துரைமுருகன் விரலில் நகம் முளைத்த நாளாக ஒரே கட்சியில் இருப்பதனால் தன்னுடைய தாயாரின் சங்கிலியை வைத்து அடமானம் வைத்து படிக்க போன துரைமுருகன் இன்றைக்கு மலைப்பகுதி நீங்களாக மற்ற பகுதிகளையெல்லாம் காட்பாடி பகுதியில் வாங்க முடிவதற்கு காரணம் ஒரே கட்சி பயணம். அதே மாதிரி டிஆர் பாலு கப்பல் மந்திரியாக இருந்தார், இப்பொழுது 4 கப்பல் அவர் ஓடுகிறது என்று சொல்கிறார்கள். பாதை மாறா பயணத்தினுடைய விளைவுகள்வே. ஆனால் இவர்கள் இதை எப்படி பேசுகிறார்கள் என்றால், பாதை மாறிய பயணமுடையவர்கள் ஏதோ பயனடைவது போலவும், இவர்கள் பயனடையாத கட்சி கொள்கை என்பதற்காகவே வாழ்க்கையே அர்ப்பணித்து விட்டவர்கள் போலவும் ஒரு தொனியை உண்டாக்க நினைக்கிறார்களே தவிர, இவர்களுடைய பாதை மாறா பயணத்திற்கே மிகப்பெரிய அடிப்படை காரணம் பாதை மாறியிருந்தால் இவர்கள் பழைய நிலையிலே தான் இருந்திருப்பார்கள். ஆகவே ஒரு கட்சியை பற்றி சொல்லுகிறேன், தமிழனுக்காக தோன்றிய கட்சி திமுக. ஆனால் கருணாநிதி கீழேயும் மேலேயும் இருக்கிற போது தான் ஈழம் அழிந்தது. கீழே அவர் ஆட்சியில் இருந்தால், மேலே அவருடைய மகன் போன்றவர்களெல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள் கூட்டணியில், அப்பொழுது தான் ஈழம் அழிந்தது. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழனுக்கும் தோன்றிய கட்சி அது என்றால், ஈழப் போர் நடக்கின்ற போது, கடைசி போர் அதோடு ஈழம் முடிந்து விடுகின்ற போது, மத்திய அரசாங்கம் நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் சிங்களவர்களுக்கு இசைவாக செயல்படுகிறது. அவர்களுடைய கோபம் வேறு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இவர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், சிங்களவர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய இயக்கம் செயல்படுமானால், கட்சி அரசு செயல்படுமானால், நாங்கள் மத்திய அரசை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதே போல் தமிழ்நாடு அரசையும் தேவைப்பட்டால் இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எம்பிக்கெல்லாம் ராஜினாமா பண்ணுறதா கடிதம்லாம் கொண்டு போய் கொடுத்ததுலாம் ஒரு பண்ண வேண்டியதானே பண்ணுவதா? அவர் உண்ணாவிரதம் கூட இருந்தார் மெரினாவில் போயிட்டு, எல்லாமே அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணார். அவ்வளவுதான், ரெண்டு பக்கத்து நாட்டு பிரச்சனையில் ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார், ரெண்டு மனைவியையும் வைத்து கொண்டிருந்தார். ராஜினாமா கடிதங்களை எல்லாம் இவர் வாங்கி வைத்துக் கொண்டார். ராஜினாமா கடிதங்களை வாங்க வேண்டியவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இல்லையா? அவர் வந்து அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணினார். அதாவது அதாவது எல்லாம் இந்த பூச்சாண்டி நடவடிக்கைகள் எல்லாம் மேலுக்கான நடவடிக்கைகள். உண்மையிலேயே
அவர் ராஜினாமா செய்திருந்தால், அந்த கூட்டணி அரசை விட்டு வெளியே வந்திருந்தால், சிங்களவர்களுக்கு உதவுகின்ற நெஞ்சூக்கம் காங்கிரஸுக்கு போயிருக்கும். ஒன்று, காங்கிரஸ் உடைய பின் எக்ஸ்போஸ்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அது தன்னுடைய வலிமையை எண்ணிக்கை வலிமையை இழந்திருக்கும். ஆகவே அவர்களால் அந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. தமிழினம் காப்பாற்றப்பட்டிருக்கும். நீ நாடகமே ஆடி நீங்கள் அரசியலில் பழகிய காரணத்தினால் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து ராஜினாமா கடிதங்களை நீங்களே வாங்கி வைத்து கொண்டு, இதெல்லாம் மக்களை முட்டாளாக்குகின்ற செயல்கள். இவற்றினுடைய விளைவாக ஈழம் கடைசியாக அழிந்து விட்டது. ஆனால் எந்த நம்பிக்கையில் இவர் ராஜினாமா பண்ணாலோ, இவர் வந்து ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தாலும் போர் நண்பர்களுடைய கடமை என்ன, விளைவு ஏற்படுகிறது என்பது காலத்தின் கையில் விழுங்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டிய கடமை என்ன? யாருக்காக தோன்றிய கட்சி அது? தமிழர்களுக்காக தோன்றிய கட்சி. அவர்களுக்கு எதிராக போர் நடக்கிறது. சிங்களவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை ஈழத்தமிழர்களை. ஆனால் காங்கிரஸ் அரசு தன்னுடைய வலிமையான மைய அரசினுடைய ஆயுதங்களையும் மற்றவற்றையும் கொடுக்கின்ற போது அது அழிந்து போய்விடும். அப்பொழுது கருணாநிதி சொல்ல வேண்டும், அவரும் பங்கு வைக்கிறார் அதிலே. இவர் 1949 கட்சி ஆரம்பித்த நிலையிலேயே இருந்திருந்தால் அதை பற்றி பேச்சில்லை. வலிமையாக இருக்கிறீர்கள், பங்கு வகிக்கிறீர்கள், வெளியே உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள், மக்களை திரட்டுங்கள். இதற்கு பிறகு நடக்க வேண்டியது வேறு. அப்போது தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சியும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய துணையோடு தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு நினைவு இருக்கும், மைனாரிட்டி திமுக தான் ஆட்சி முக்கியமா இல்லை கொள்கை முக்கியமா என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். ஒரே கட்சியில் இருந்து கொண்டு ஒரு கொள்கையை கைவிட்டு விட்டு நீ ஆட்சியில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதுதான் உன்னுடைய முக்கிய நோக்கம் என்று சொன்னால், இதை 70 லட்சம் உறுப்பினர்களில் ஒருவனாவது கேட்கிறானா? கேட்கிறேன். அது என்ன, அது என்ன கட்சி? வேறு எவனுமே தலைவர் என்ன செய்தாலும், அவர் தமிழர்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னாலும் சரி, தமிழர்கள் அழிவதற்கு நான் பின்புலத்தில் இருப்பேன் என்று சொன்னாலும் சரி, எவனும் அதை பற்றி கேட்பதில்லை என்றால் உனக்கு கேட்க தெரியாது. துரைமுருகனுக்கு தெரியாதா? டிஆர் பாலுவுக்கு தெரியாதா? எல்லாரையும் விட அன்பழகனுக்கு தெரியாதா? அதனால தான் அவங்க பாதை மாறாம பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதனால தான் பாதை மாறா பயணம் என்பது என்ன? நீ இந்த கட்சியை இந்த கொள்கையை தூக்கில் போட்டாலும் சரி, கொள்கையை காப்பாற்றினாலும் சரி, நீ தான் எல்லாம், உனக்கு உன்னோடு நாங்கள் வருகிறோம், எல்லாருமாக பங்கிட்டுக் கொள்வோம், பங்கை மட்டும் குறைத்து விடாதே. அப்போ நீங்களும் அப்படி ஒரு பாதை மாற பயணத்தை பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு ஆதாயத்தை அடைஞ்சு நல்ல பதவியில் நல்ல பொறுப்பில் அப்படி இருந்திருக்கலாம்ல? அது செய்யவில்லை. நமக்கு ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற விமர்சனம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா, பழ.கருப்பையா அவர்கள் தமிழகத்தில் இல்லாத கட்சியிலே பயன் என்ன என்பதுதான் கேள்வி. நான் ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயலலிதா கட்சியில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன். எல்லாரும் ஒரு சின்ன பதவிக்கு அலைகிறான். நான் ஆளுங்கட்சியாக இருந்த எம்எல்ஏ ஆகவே இருந்தேன். அது ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அடைவதற்கான பலன் என்று எதுவும் கிடையாது. பிறப்பு இறப்பில் முடிகிறது. இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் கேள்வி. அதுதான் என்னுடைய எண்ணமே தவிர, வாழ்வு என்பது இவர்களுக்கு புரியவில்லை என்று நான் நினைப்பேன், எனக்கு புரியவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கோபப்பட்டு நான் ஜெயலலிதாவை விட்டு வெளியே வந்ததற்கான காரணம், ஒரு துக்ளக்குழாவிலே நான் பேசினேன், எம்எல்ஏ ஆக இருந்தால் லஞ்சம் வாங்கலாம், பெஞ்சை தட்டலாம், வேற என்ன செய்யலாம் என்று சொன்னேன். நான் அந்த உடனே அட்டைப்படத்திலே போட்டு விட்டான். அந்த அம்மா என் மீது கோபம் கொண்டார்கள். வேண்டாம், இனிமேல் உங்களுடைய கோபத்தை தாண்டி என்னால் இந்த கட்சியில் இருக்க முடியாது, எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று அடுத்த நாள் காலையில் ராஜினாமா செய்து விட்டு வந்து தான் நான் பத்திரிகையாளரை சந்தித்தேன். என்னுடைய பதவி ராஜினாமாவை 3 நாட்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வைத்திருந்தார்கள் எல்லோரும். போறீங்க அப்போது ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, உங்களால் எந்த உங்கள் தொகுதிக்கு கூட எதுவுமே செய்ய முடியலையா? ஒரு எம்எல்ஏவா என்னென்ன செய்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. இது கூட நான் செய்தது தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒன்று எதையாவது கேட்பீர்கள் நீங்கள். பத்து நிறுவனருடைய பழக்கமே செய்ய முடியவில்லை. எத்தனையோ அந்த ஸ்டாலின் ஆஸ்பத்திரியினுடைய சுகர் பில்டிங்கை என்னுடைய பணம் இல்லை, எம்எல்ஏ நிதியிலிருந்து அது எம்எல்ஏக்கெல்லாம் நிதியே கொடுக்கக்கூடாது. இவர்கள் பூரா எல்லாம் திருட்டு வேலை தான் செய்வார்கள் இவர்கள் எல்லாம். அது ஒரு பக்கம். அப்புறம் தொகுதி மக்களுக்கு எப்படி போய் சேரும்? மக்களுக்கு அரசாங்கம் எதுக்கு இருக்கிறது? நாம் அதில் அண்டன் தானே. தொகுதி மக்களுக்கு இல்லாவிட்டால் ஆஸ்பத்திரியை கட்ட மாட்டானா? ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் ஒரு தனி பில்டிங் கட்டுவதற்கு 5-6 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தேன். நான் இல்லாவிட்டால் அந்த கட்டணம் வராதா? அரசாங்கம் அதை செய்யாதா? இவன் கொஞ்சம் வாங்குவதற்காக இவனுக்கு நிதி ஒதுக்கி இந்த வேலையை தானே செய்கிறார்கள். ஒவ்வொரு எம்பியும் பெரும்பணம் அடிக்கிறான் இதில். அப்போ நேரடியாக எம்பி எம்எல்ஏவுக்கு நிதி தேவையே இல்லை. அரசாங்கம் அரசாங்கம் திட்டம் போடுகிறது. அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர்கிறது. நுட்பமான திட்டங்கள் என்ன என்று சொல்வதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. அதை அரசு கேட்காதா என்ன? அதெல்லாம் போகட்டும். ஆக எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து விட்டோம். நான் ஒன்று சொல்லுகிறேன்,
அலிபாபாவும் 40 திருடர்கள், பிஎஸ் வீரபாபுக்கோ வீரபாபுக்கு 40 திருடர்கள் விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள். உலகம் பூரா திருட்டு கூட்டத்திலிருந்து காந்திக்கு பின்னால் வந்தவர்களும் விசுவாசமாகத்தான் இருந்தார்கள். ஆகவே யாரை விசுவாசிக்கிறோம், யார் பின்னால் போகிறோம்? இயேசுவை விசுவசித்தால் போகின்ற கதி நல்ல கதியாக இருக்கும். இவர்களை விசுவசித்து என்ன அடைய போகிறோம் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே இதெல்லாம் சும்மா பேச்சு. ஏமாற்றுவதற்கு கட்சி விசுவாசம் என்று சொல்வது தான் செய்த செயல்கள் மறைவதற்காகவும், ஒரு கட்சியிலேயே இருக்க வேண்டுமென்றால் அந்த கட்சி தலைவன் சரியானதே செய்ய வேண்டும், எதிர் விமர்சனங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லா பொதுக்குழுக்களும் ஆட்டுக்கறி விருந்துக்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற பொதுக்குழுக்கள் தானே? நான் கேட்கிறேன், இந்த அன்பழகன் பெரிய மேதாபிலாசத்தோடு பேசிக்கொண்டாரே, கருணாநிதியை நெருக்கடி செய்திருக்க வேண்டாமா? ஈழம் அறிய போகிறது எதற்காக நமக்கு அரசு என்று அவர் கேட்டிருக்க வேண்டாமா? கேட்டாரா என்று கேட்கிறேன் நான். ஆகவே இதெல்லாம் எந்த நோக்கத்திற்காக தோன்றியதோ அந்த நோக்கத்தை தலைவன் நிறைவேற்ற மாட்டான். ஆனால் ஆட்சி, அதிகாரம், அதிகாரத்தின் மூலம் வருகின்ற பங்கு, இதுதான் முக்கியம் என்று தானே நீங்கள் வாழ்ந்தீர்கள். அதற்கு ஆயுதமாக தமிழ், தமிழினம் என்பதை நீங்கள் பயன்படுத்தினீர்களே தவிர, ஒரு தமிழினம் வேறு யாரால் அழிந்திருந்தாலும் நான் ஒப்புக்கொள்வேன். காங்கிரஸ்காரனுக்கு அது புரியாது, ஜனதா கட்சிக்காரனுக்கு அது புரியாது, தமிழினத்திற்காக தோன்றிய கட்சிக்கு அது புரிந்திருக்க வேண்டும். புரியவில்லை என்று சொன்னால் உன்னுடைய சொந்த நோக்கங்கள் காரணம் என்று சொன்னால், உன்னுடைய நோக்கங்களில் கொள்கை என்பது ஒரு கருவியாக இருக்கிறதே தவிர, உங்களுடைய இறுதி நோக்கம் அதிகாரம், அதிகாரத்தின் மூலம் வருகின்ற பணம், சொத்து சேர்ப்பு, வழிவழியாக ஆளுதல் என்பதுதான் உங்களுடைய அடிப்படை. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த திராவிட கலாச்சாரம் என்பது அழிய வேண்டும், இந்த வழிவழி கொள்ளை அழிய வேண்டும். ரெண்டு கட்சிகளும் அப்படித்தான் இருக்கின்றன. எந்த வேறுபாடும் இந்த கட்சிகளிடம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏன் திடீர்னு திராவிட கட்சிகள் மேலே உங்களுக்கு கோபம் திடீர்னு வந்திருக்கு? நீங்க அண்ணா திமுகவிலும் இருந்திருக்கீங்க, திமுகவிலும் இருந்திருக்கீங்க, இதையே பேசுகிறீர்கள். இருந்தேன், இருக்கலாம் அல்லவா தொடர்ந்து? ஏன் இருக்க முடியல? கேள்விகள் வந்து நீங்கள் கேட்பதற்கு முன்னால் யோசித்து கேட்க வேண்டும். அதுல இருக்க முடியாததுக்கு என்ன காரணம்? அதை தான் நானும் கேட்கிறேன். என்ன இதுதான், இதுவும் புரியவில்லையா உங்களுக்கு? இருக்க முடியாததுக்கு இதுதான் காரணம். நேர்மையாக அங்கே செயல்பட முடியல அப்படின்னு? நேர்மையாக செயல்பட முடியாது. நானும் சேர்ந்து கொள்ளையடித்திருக்கலாம். நேர்மையாக செயல்படுவதற்கு எங்கள் இடமில்லை. ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தின் மூலம்தான் சில கருத்துக்களையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அறியாமல் எனக்கும் இருந்தது. எதுவோ நம்ம சரி செய்து கொண்டு தான் போக வேண்டும். நல்ல கொள்கைகள் ஈழத்திற்காக போராட மாநில கட்சிகளால் தான் முடியும். அதுபோல் நான் ஜனதா கட்சியை விட்டு வெளியே வந்தேன். நீங்கள் நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கும். நான் பழைய காங்கிரஸில் காமராஜருக்கு கீழே இருந்தேன். அப்பொழுது எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சியை எழுத்து காமராஜர் போராடும்படி வற்புறுத்தினால் அந்த கருத்து எனக்கு பிடித்திருந்தது. அதில் இருந்தோம், போராடினோம். பிறகு காமராஜர் இருந்தால் ஜனதா கட்சியாக அது ஆனது. அதற்கு பிறகு மொராஜி ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வருகின்ற போது அரசியல் சாசனம் திருத்தப்பட்டு மீண்டும் நெருக்கடி நிலைமை கொண்டு வரப்பட முடியாத நிலைமை ஏற்படுத்தப்பட்டது. அது சரி, அதோடு நான் அந்த கட்சியிலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஜெயவர்தனாவினுடைய நெருக்கடி தொடங்குகிறது. ஈழத்தமிழர்கள் தெரிந்து தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். தொடக்க நிலை. அப்பொழுது ஜெயவர்தனா இஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லிவிட்டு, பார்ட்டிஷன் கெனாட் பி அலவுடு இன் எனி கண்ட்ரி என்று நம்முடைய மொராஜி தேசாய் சொல்கிறார். சேலம் மாநாட்டிற்கு வருகிறார். நான் மாநில செயலாளராக இருக்கிறேன். அப்பொழுது தமிழர்களுக்கு இசைவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது செழியின் தலைவராக இருந்தார், சோ வந்திருந்தார் அந்த மாநாட்டுக்கு. மொராஜி வரப்போகிறார் மாலை. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது, ஏனென்றால் மொராஜியிடம் கேள்வி கேட்பார்கள், மொராஜி கோபப்படுவார் என்று சொன்னார்கள். மொராஜியினுடைய கோபம்தான் நம்முடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையா என்று கேட்டேன். பிறகு என்னை இசைவுபடுத்தி பேச வைத்தார்கள் இந்த மாநாட்டில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஈழத்தமிழர்களை பற்றி தான் பேசினேன், அது மொராஜிக்கு தெரியாது. கட்சியினுடைய கருத்தை மாற்றுவதற்கு என்னுடைய பேச்சு போதுமானதில்லை என்றால் என்னுடைய பேச்சு மொராஜியால் அறியப்படவில்லை. அவர்களுடைய கருத்து என்பது தேசம் சேரக்கூடாது, பெரிய இனங்களின் ஆதிக்கம்தான் தேசியம், தேசியம் என்பது ஒரு பித்தலாட்டம். எனக்கு அந்த சொல்லே பல சமயங்களில் பிடிப்பதில்லை. அது இத்தாலியும் ஜெர்மானியும் பயன்படுத்திய சொற்கள். ஜெர்மானியை ஒன்றுபடுத்துவதற்காக தேசியம் என்கின்ற கொள்கை 19 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மொராஜியினுடைய தீர்மானம் பிடிக்கவில்லை, எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் நான் பேச அனுமதிக்கப்பட்டேனே தவிர, பற்றியெறிகிறது ஏழும் என்ற ஒரு புத்தகம் நான் எழுதினேன், அது வெளியிடப்பட்டது. ஆனால் அதனுடைய பலன் கட்சியினுடைய போக்கை மாற்றுவதாக இல்லை. சில நாட்களுக்கு பிறகு நான் சொன்னேன், இந்த கட்சி தீர்மானம் போட வேண்டும், நம்முடைய கட்சி இதில் தனித்த போக்கை மாநில கட்சி கையாள வேண்டும், நம்மையும் தமிழர்களாகிய நம்மை அனுசரித்து போக மத்திய அரசு மத்திய அரசு இணங்காவிட்டால் நாம் அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொன்னபோது அதற்கு பதிலே இல்லை. பிறகு நான் அந்த கட்சியை விட்டு ராஜினாமா செய்கிற போது ஒரு புதிய கருத்து வைத்து விட்டு ராஜினாமா செய்தேன். ஏனென்றால் ஒரு மனமாற்றம் எனக்கு ஏற்பட்டது.
தேசியம் இனச்சிக்கலுக்கு தீர்வாக முடியாது. ஆகவே ஒரு தேசிய கட்சியை விட்டு வெளியே வருகிறேன் என்று சொன்னேன். ஜனதா கட்சியை விட்டு வெளியே வருகிறேன் என்பது தேசிய காங்கிரஸும் அதுதான், ஜனதாவும் அதுதான், கம்யூனிஸ்ட் கட்சியும் அதுதான், எல்லா தேசிய கட்சிகளும் அந்த தேசம் ஒன்றாக இருப்பது என்ற பெயராலே இனங்களின் உரிமைகளை நெசுக்குகின்ற போக்கு உங்களிடம் இருக்கிற போது இனச்சிக்கலுக்கு தேசியம் தீர்வாகாது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். இருக்கின்ற கட்சியிலேயே என்னுடைய நண்பர் ஜான் மோசஸ் சாகின்றவரையிலும் இருந்துவிட்டு 50 ஆண்டுகள் அதற்கு பின்னால் இருந்துவிட்டு இறந்து விட்டார். அது பாராட்டத்தக்க, அது ஏற்கத்தக்கதா, இது ஏற்கத்தக்கதா என்று சொல்லுங்கள். பிறகு இந்த கட்சி மாறினான், கட்சி மாறினான், கட்சி மாறாவிட்டால் குற்றமே தவிர மாறியிருந்தால் என்ன குற்றம்? ஈழத்தமிழர்களுக்காக நான் தேசிய கொள்கையை அது பயன்படாது என்று சொல்லி விட்டறிகிறேன். அப்பொழுது சிந்திக்கின்ற ஒருவன் எது காலத்தின் தேவையோ, எது காலத்திற்கு ஏற்ற கொள்கையோ அதை கடைபிடிக்க முடியாத கட்சியை விட்டு அவன் வெளியே வருவது சிறந்த செயல் என்று பாராட்ட தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கு தெரியவில்லை, ஊடகங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் வரையிலும் தெரியவில்லை. நான் சொல்கிறேன், அப்புறம் எப்படி நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போக முடியும்? நான் செய்தது எந்த விதத்திலே பிழையானது? தேசியம் இனச்சிக்கலுக்கு உதவாது என்கின்ற கொள்கையை நான் நேரடியாக களத்தில் அறிந்தபோது புதிய மாற்றத்திற்கு நான் என்னை தகவமைத்துக் கொண்டேனே தவிர அது சந்தர்ப்பவாதம் கிடையாது. அது மக்களுடைய நலனுக்காக. எதற்கு கட்சி மாறினான் என்று சொல்கிறீர்கள்? கட்சி மாறாதவனெல்லாம் அயோக்கியன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் சொல்லவில்லையே. இப்போ நீங்க சொன்னதுல தேசியம் வந்து கருத்தை ஒப்புக்கொண்டீர்களா? இனிமேல் கட்சி மாறுவது என்பது நல்ல விஷயம் தான். கட்சி எதற்காக மாறினான் என்பதுதான் கேள்வி. செந்தில் பாலாஜி மாறியதை எவனாவது பேசுகிறானா? திமுகவில் எவனாவது பேசுகிறானா? இந்த வாத்தியாராக இருந்து விட்டு கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு வாயை பழந்து கொண்டு பேசுகிறானே, இவன் அந்த கட்சிக்கு போனான், இந்த கட்சிக்கு, அவனெல்லாம் பேச வேண்டியதானே? இந்த செந்தில் பாலாஜி முதல்ல மதிமுகவில் இருந்தார், அதற்கு பிறகு திமுக அதிமுகவுக்கு வந்தார், பிறகு அதிமுகவுக்கு போனார், பிறகு திமுகவுக்கு வந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் பெரும் பணத்தோடு வந்தார், சுருட்டி கொண்டு வர வேண்டியதான் சுருட்டி கொண்டு வந்தார். அவர் பெரிய மூட்டையோடு வந்த காரணத்தினால் எல்லா கட்சிகளும் அவரை ஆதரித்தன என்று எந்த மடையனாவது பெரிய வாத்தியாராக இருந்தே நான் கருப்பு சட்டை போடுகிறேன், பெரியாரை நான் தான் தூக்கி நிறுத்துகிறேன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் என்ன அந்த கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருந்தார் என்பதற்கு மேலாக எதுவும் பேசாதவன் எல்லாம் உண்மையிலேயே கட்சி மாறுவது பிழை என்றால் செந்தில் பாலாஜி மாறியது பிழையா, நான் மாறியது பிழையா? எந்த அறிவுடையவனாவது சொல்லட்டும், இல்லை என்றால் தன்னை முற்றால் என்று ஏற்றுக்கொண்டு வாய் மூடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்போது கொள்கையோடு கட்சி மாறுகிறவர்களுக்கு இங்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறீங்க? அதான் இல்லை, அது பணத்தோடு வருகிறார் பாலாஜி, அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படுகிறது, அவர் பெரிய முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் மீது உள்ள வழக்கு ஸ்டாலினால் அழுத்தப்படுகிறது, வேலுமணி மீது உள்ள வழக்கு பெருக்கப்படுகிறது, செந்தில் பாலாஜியின் மீது உள்ள வழக்கு அழுத்தப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? திருட்டு குற்றம் அல்ல, லஞ்சம் வாங்குவது குற்றம் அல்ல, எதிர்கட்சிக்காரன் வாங்குவது குற்றம், நம்முடைய கட்சிக்காரன் வாங்குவது நீதி. அவர் வாங்கி விட்டு வந்திருந்தாலும் அது மறைக்கப்பட வேண்டியது, ஆனால் வேலுமணி வாங்கி விட்டு வந்திருந்தால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டியது. ரெண்டுக்கும் உள்ள வேறு வழி. இவர்களுடைய நீதி, திராவிட நீதி, மனுநீதியை பற்றி இவர்களெல்லாம் பேசுகிறார்களே. ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி வைத்திருந்தால், மேல் ஜாதிக்கு ஒரு நீதி, கீழ் ஜாதிக்கு ஒரு நீதி, நீ எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி வைத்திருக்கிறாய், நீ அவன் வைத்திருந்ததுக்கு பேர் மனுநீதி ஆரிய நீதி என்றால் நீ வைத்திருக்கிற பேர் நீதிக்கு பேர் திராவிட நீதி. நீ எந்த விதத்தில் சிறந்தவன் என்று நான் கேட்கின்றேன். இல்லை, இந்த கோபம் புரியுது. ரெண்டு திராவிட கட்சிகள் மேலேயும் உங்களுக்கு வந்து அந்த விமர்சனங்கள் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கமலஹாசனோட போனீங்க அங்கே, இது இதை விட்டு வெளியே வர முடியல. நீங்க முடிந்த கதைகளை பேசி என்ன பண்ண போறோம்? இது இது எல்லாத்தையும் நியாயப்படுத்துவதற்கு இதுவா காரணம்? நான் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறேன் என்கின்ற கருத்தே பல நிலைகளில் உள்ளவர்களிடம் நான் சரியாக இருந்தால் அதோடு பயணம் செய்ய வேண்டியதானே, எங்கேயோ தட்டுகிறது. நாம் நினைக்கின்ற வேகத்திற்கு ஏதோ ஒன்று இல்லை, எல்லாரும் பிழையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சில பேர் நாம் நினைக்கின்ற வேகம் வேற, என்னுடைய குறி வேறையாக இருக்கும், உங்களுடைய குறி வேறாக இருக்கும், நாம் இருவரும் சேர்ந்து பயணம் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இதை விட்டு வெளியே வாருங்கள். இன்னமும் சொல்லுகிறேன், ஒரு பெரிய கொடுமை ஒன்று, தூத்துக்குடியில் 13 பேர் கொல்லப்பட்டார்கள் போலீஸாரால். 17 போலீஸ்காரர்கள் அந்த கொலையை செய்தார்கள். அந்த மக்கள் ஊர்வலம் வந்தார்கள், அமைதியாக வந்தார்கள், தங்களுடைய சுவாசத்திற்கு கோளாறு ஏற்படுகிறது, இந்த ஆலையை மூடு என்று சொன்னார்கள். இது அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் பெரும் ஊர்வலமாக வந்தார்கள். எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருந்தது. அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே சுடுவது என்று கலெக்டரும் போலீஸ் அதிகாரிகளும் முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் நான் கேட்கிறேன், அவர்கள் கத்தி ஏந்தி வருகிறார்களா, வன்முறையாளர்களா, எதற்காக அவர்களை சுட வேண்டும் என்று முடிவு செய்கிறாய்? வேதாந்தாவிற்கு எதிராக இன்னொரு ஊர்வலம் இனிமேல் பிறக்கக்கூடாது, இன்னொரு அழுத்தம் வேதாந்தாவிற்கு எதிராக ஏற்படக்கூடாது என்று நீ நினைத்தால் அரசாங்கத்தில் உனக்கு ஒரு சம்பளம் நடக்கிறது, வேதாந்தாவில் ஒரு சம்பளம் நடக்கிறது. அதிகாரிகளுக்கு, அங்கே போகின்ற எல்லா அதிகாரிகளுக்கும் 2 சம்பளம் நடக்கும், தூத்துக்குடியில் மட்டும். ஆகவே இந்த சம்பளத்தை இழந்துவிடக்கூடாது. நம்முடைய இன்னொரு முதலாளியான அவருடைய
ஸ்டெர்லைட் பிளான்ட்டுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்து. அதனால தானே முன்னாலேயே முடிவு செய்கிறீர்கள். வந்தான், ஊர்வலமாக வந்தான், போனான், மனு கொடுப்பதற்கு முன்னாலேயே சுட்டீர்கள். 13 பேர் செத்தார்கள், 40-50 பேர் காயப்பட்டார்கள். மக்கள் தெரித்து தெரிபட்டு ஓடினார்கள். முதுகிலே சுட்டீர்கள், உங்களை எய்த்து போராடவில்லை. மூளை சிதறியது, பின்மண்டையிலே சுட்டீர்கள். இவ்வளவு குடும்பம் பேருந்திலேயே நின்று கொண்டு வசதியாக சுட்டீர்கள். இந்த முதலமைச்சர் எடப்பாடி சொன்னால் நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டிருந்தேன். நீ எல்லாம் ஒரு முதலமைச்சர், இந்த நாடு உன்னையெல்லாம் ஏற்றுக்கொண்டது. ராஜாஜியும் காமராஜரும் ஆண்ட நாட்டை எடப்பாடியும் ஸ்டாலினும் ஆள வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரி, முடிந்தது. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த முதலமைச்சர்கள் காலத்திலையும் துப்பாக்கி சூடு நடந்திருக்குதானே? இதற்காக நடந்தது. காமராஜர் பிரிவில், ஜெயலலிதா பிரிவில், வேதாந்தாவுக்காக, ஒரு தனி முதலாளிக்காக. இல்லை, யாருக்காக நடந்தாலும் துப்பாக்கி, இல்லை இல்லை, துப்பாக்கி சூடு என்பது துப்பாக்கியை ஏன் போலீஸ்காரங்க கொடுத்தீர்கள்? சட்டம் ஒழுங்கு குலையுமானால் அதற்காக கொடுத்தீர்கள். இதில் சட்டம் ஒழுங்கு ஏதாவது ஒன்றை கேட்கிறீர்கள்? சரி கேளுங்கள். ஒருவேளை இல்லை, எடப்பாடி செஞ்சதை நான் நியாயப்படுத்தலை. எல்லா அரசுகளுமே வெட்டி வாதம் வளரும். நியாயம் என்றால் அந்த வாதத்தின் மீது நான் பேசுகிறேன். இப்போ நான் இல்லை என்றால் வெட்டி வாதம் வளரும். ஆகவே முடிந்தது. எடப்பாடிக்கு தகுதி இல்லை. ஒரு நீதி விசாரணை கமிஷனை போட்டுவிட்டு மூடிவிட்டார். அவருடைய ஆட்சி முடிந்தது. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார் மக்களிடம், நான் ஆட்சிக்கு வந்தால் இவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பேன், போலீஸாரின் மீது என்று சொல்கிறார். இவர் ஆட்சிக்கு வருகிறார். நீதி விசாரணை கமிஷன் தெளிவாக சொல்கிறது, இது அப்பட்டமான படுகொலை. எந்த தப்பும் செய்யாத மக்களின் மீது, சிதறி ஓடிய மக்களின் மீது விரட்டி விரட்டி சுட்டார்கள். சுட்டவர்கள் 17 போலீஸ்காரர்கள். இந்த அதிகாரிகளின் மீது கிரிமினல் நடவடிக்கை, குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இபிகோப்படி குற்ற நடவடிக்கை எடுப்பது என்பது கொலை செய்ததற்கான நடவடிக்கை. ஏனென்றால் ஒரு குற்றமும் செய்யாதவனை நீங்கள் கொன்றாலும் கொலைதான், போலீஸ்காரன் கொன்றாலும் கொலைதான். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி விசாரணை கமிஷன் மூலம் சொன்னதற்கு பிறகு ஸ்டாலினுடைய அரசினுடைய மந்திரி சபை கூடி, நாம் அவர்களின் மீது துறை நடவடிக்கை மட்டும் எடுப்போம், நாம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அது முடிவு செய்கிறது. நான் சொல்லுகிறேன், இது என்ன நியாயம்? இந்த மக்கள் அவர்களுடைய உயிருக்கும் உன்னுடைய ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை. எவனுடைய ஆட்சியிலோ நடக்கிறது, ஆனால் குற்றம் செய்தவனை தண்டிப்பதற்கு நீ தயாராக இல்லை. எவனுடைய ஆட்சியில் எவன் கொலை செய்திருந்தாலும் இன்னொரு ஆட்சியிலும் அவன் தண்டிக்கப்படுவான். கொலைக்கான குற்றம், கொலைக்கான தண்டனை தூக்கு. சாதாரண மனிதன் செய்தால் தூக்கு, போலீஸ்காரன் செய்தால் அவனுடைய பிணத்தையும் இன்னொரு தடவை தூக்கில் போட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அவனை தெருக்கம்பத்தில் தூக்கில் போட வேண்டும். அப்பொழுதுதான் போலீஸ்காரன் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும். மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற நாடு இந்த தமிழ்நாடு என்று சொல்கிறேன். திராவிட கலாச்சாரம் என்பது மனித உயிர்களை 5 லட்சம் ரூபாய் நீ கொடுத்து விட்டால் அந்த ஆவி அமைதி அடைந்து விடுமா என்று கேட்கிறேன். இந்த போலீஸ்காரர்களை நீ குற்ற நடவடிக்கைக்கு உள்ளாக்கி தூக்கு தண்டனை பெற்றுக்கொடு. அதுதான் அந்த உயிர்கள் அமைதி அடைவதற்கான நீதி. அதை விட்டுவிட்டு வெளிப்புறத்தில் இருப்பவனை செங்கல்பட்டுக்கு மாற்றுவாய். ஆனால் இந்த போலீஸ்காரனிடம் உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதுபோல தப்பை நாமும் செய்ய சொல்வோம், அப்பொழுது அவன் செய்ய மறுப்பான். ஆகவே அவன் நம்முடைய கைக்குள் இருக்க வேண்டுமென்றால் இவன் தப்பு செய்வதை நாம் அனுமதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உனக்கு மனித உயிர்களை பற்றி கவலை இல்லை, செத்து போனவனை பற்றி கவலை இல்லை. அவனுக்கெல்லாம் 5 லட்சம் கொடுத்து விட்டதை பற்றி நீ மகிழ்ச்சி அடைகிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், எப்பொழுது ஒருத்தன் குற்றம் செய்தானோ, அந்த குற்றத்தை எப்பொழுது மன்னன் தண்டிக்க தவறினானோ, அப்பொழுது குற்றம் செய்தவன் கையில் இருக்கிற இரத்தக்கரை மன்னன் கையிலே படியும். 17 போலீஸ்காரர்களும் செய்த கொலையினுடைய இரத்தக்கரை நீ நடவடிக்கை எடுத்தால் அவர்களின் மீது படியும். அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பதன் மூலம் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அந்த இரத்தக்கரை முதலமைச்சருடைய கையிலே படியும் என்று நான் 1000 முறை அடித்து சொல்கிறேன். இதில் யாருடைய கையில் இரத்தம் படிங்கிறேன்? ஸ்டாலினா எடப்பாடியா? ரெண்டு பேர் கையிலும் படியும். ரெண்டு பேரிடம் அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் நீதி விசாரணை கமிஷன் போட்டு அந்த முடிவு தெரிகின்ற போது எடப்பாடி அதில் இல்லை. இல்லை, அவருக்கே தெரியாம தான் நடந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சு. அப்போ அது ரொம்ப மோசமான ஆட்சி. அது இன்னும் மோசமான ஆட்சி. முதலமைச்சருக்கே தெரியாம அதிகாரிகள் நடத்துகிறார்கள். அந்த அது இவருடைய திறமையின்மை காரணமாக அதிகாரிகளை அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று, குற்றம் செய்தவனை தண்டி, இல்லாவிட்டால் அவனை நீ காப்பாற்றுவாயானால் அந்த குற்றத்தின் இரத்தக்கரை உன் கையிலே படியும். உனக்கு பெரியார் சொல்லி கொடுத்து விட்டு போன நாத்திகம் உங்களுக்கு அறிவில் தைக்காது. ஏனென்றால் எல்லாம் மனிதன் தான் என்று நினைக்கின்றவர்கள் நீங்கள். மனச்சான்று என்பது ஒரு பொய். தெய்வ நீதி ஒன்று இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த நீதி இனிமேல் போலீஸ்காரனை தண்டிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இவன் கொலை செய்வது நியாயம் என்று ஏற்றுக்கொள்கின்ற அரசைத்தான் தண்டிக்க வேண்டும்.
இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாடு அரசு பெரிய ஒரு நிதிச்சுமையில் இருக்குது. இப்போ ஒரு பேனா சில ஒன்று கலைஞருக்காக நிறுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயையே, இது ரொம்ப இப்படியே தான். இதாக அதாவது புகழை பெருக்குவார்கள், புகழ் தானாக ஏற்பட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற இந்த நாட்டில் எப்படி ஆகிவிட்டது என்றால், எனக்கு புகழின் மீது இவர்களின் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இவர்களிடம் புகழை பெறுவதற்கு தற்கொலை செய்து கொள்ளலாம். இந்த இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்பொழுது ஒவ்வொரு கட்சியிலும் வார் ரூம் வைத்திருக்கிறார்கள், ஐடி விங் வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு என்ன வேலை என்றால், அவன் கட்சியை நாம் விமர்சித்தால் உடனே நாயை பெய என்று நம்ம திட்ட வேண்டியது. இதை போடுவதற்காக 500 பேரை சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள், நம்முடைய ஃபோனை எடுத்து திட்டுவார்கள். ஆகவே இகழ்வதற்கும் புகழ்வதற்கும் எப்பொழுது நீ கூலி கொடுத்து ஆலை ஏற்பாடு செய்கின்ற காலம் வந்து விட்டதோ, அதற்கு பிறகு இந்த ரெண்டுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கருணாநிதி உலகத்திலே திருவள்ளுவனிலிருந்து கனியன் பூங்குண்டனிலிருந்து தமிழ்நாடு தொல்காப்பியனிலிருந்து தமிழ்நாட்டில் பிறந்த எத்தனையோ அறிஞர்கள், கடைசியாக பிறந்த அறிஞர் ராஜாஜி, அவரை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வைத்திருக்கிறார்கள் கோர்ட்டுக்கு பக்கத்தில். அவர் எங்கே இருக்கிறார் யார் என்றே தெரியாது, ஏதோ ஒரு குப்பைக்காரனை வைத்திருப்பது போல வைத்திருக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அறிஞன் ராஜாஜி தான் நான் சொல்கிறேன். நான் எத்தனையோ மனுநீதி எதிர்ப்பேன், மற்றவற்றை எதிர்ப்பேன், ஆனால் 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய மாபெரும் அறிஞன், தர்மத்தை பற்றி கடைசியாக பேசியவனும் ஆண்டான், அது இருக்கட்டும். அவனை கொண்டு போய் ஓரத்தில் வைத்திருக்கிறார்கள். கருணாநிதியை கொண்டு போய் நடுக்கடலிலே அவருடைய பேனாவையே சொருகிறார்கள். ரொம்ப அசிங்கம் இது. ஆனால் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னு பண்ணல, அவர் இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்கினுடைய நினைவோ அவர் நிறைய எழுதியிருக்காரு. இலக்கியத்திலேயே இவர் ஆற்றிய பணிதான் மிகப்பெரிய பணி. திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரையை நீங்கள் ஒரு முறை படித்தால், சரி சொல்லக்கூடாது, நான் சொல்லுகிறேன், திருக்குறளுக்கு எழுதப்பட வேண்டிய உரை இல்லை இது. நான் கலைஞருக்கு தமிழ் தெரியாது என்ற கருத்து உடையவன் இல்லை. தமிழ் கலைஞர் குறைவானவர் என்பது என்னுடைய கருத்தில்லை. ஆற்றலானவர், நல்ல அரசியல்வாதி, தமிழ் தெரிந்தவர், அதற்கு பிறகு இனிமேல் தமிழ் தெரிந்தவன், கடைசியாக தமிழ் தெரிந்த ஆள் கருணாநிதி தான். அதற்கு பிறகு தமிழ் தெரிந்தாலே வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் எழுதிய பேனா நாட்டினுடைய 14 வரி எழுதினான் கனியன் பூங்குன்றன். உலகத்தின் போக்கை 2000 ஆண்டுகளாக ஆட்டி கொண்டிருக்கிறது அது எழுத்து. யாதும் ஊரே யாவரும் கழிவு தீதும் நன்று பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே வாழ்தல், இனிதனும் மகிழ்ந்தென்றும் இளமே, முடிவின் இன்னாது என்றிலும் இளமே, வானம் தண்டுணி தலை யானாது, கல்பொழுது இறங்கும் மல்லர் வேர் யாற்றி நீர் வழிப்படும் புனைபோல், ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்ந்த அதனின் இளமே என்று சொன்னான். பெரியோரை வியப்பதற்கு ஒன்றுமில்லை, சிறியோரை இகழ்வதற்கும் ஒன்றுமில்லை என்று பெரிய கருத்தை 14 வரியில் சொன்ன கனியன் பூங்கனுடைய எழுத்தாணி கடலில் நடப்படவில்லை. நம்முடைய கருணாநிதி பிறந்திருக்கவில்லை என்றால் தமிழர்களுக்கு அறிவூட்டப்பட்டே இருக்காது. அவருடைய எழுத்தின் வழியாகத்தான் எல்லாம் செய்யும். அது போட்டு நான் கருணாநிதியை குறைவாக, கருணாநிதியை பற்றி பேசுவது என்னுடைய நோக்கமில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், நாளைய நாங்கள் எங்களுடைய கட்சி மாநாட்டில் நாங்கள் ஒரு தீர்மானம் போடுவோம், கடலுக்குள் கொண்டு போய் மீனவர்களுக்கு துன்பம், மீனவர்களையும் சூழலையும் மீனையும் துன்பப்படுத்தாதே, வெளியே வா, உன்னுடைய நோக்கம் உன் தகப்பனாருடைய புகழை பெருக்க வேண்டும் என்பது. உன் தகப்பனார் பேரை வைத்து தான் வழி வழியாக நீ மௌரிய பேரரசு போல, குப்த பேரரசு போல, மோலாய பேரரசு போல வழிய வழியாக நீ ஆள வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், தன்னுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்த வீரநாராயண சோழன் ஒரு வீராணம் ஏரியை கட்டினான், கடல் போல் பெரிய ஏரி. 1000 ஆண்டுகளாக 1000 ஏக்கர் நிலங்களுக்கு அது பாய்கிறது, தமிழர்களின் தாகத்தை தீர்க்கிறது, சென்னை வரையிலும் அது வருகிறது. ஒரு கல்லணை கட்டினான் கரிகாலன், அவனுடைய பெயர், எல்லா சோழனுடைய பெயரும் மறையும், ஆனால் கரிகாலனின் பெயர் மறையாது. 2000 ஆண்டுகளாக அந்த அணை நிற்கிறது என்ன பொறியியல் திறம்? நான் சொல்கிறேன், 16,000 ஏரிகளை அழித்து விட்டீர்கள் தமிழ்நாட்டில். ஆகவே எங்கே எங்கேயெல்லாம் நீர் ஓடுகிறதோ அங்கேயெல்லாம் ஏரியை கட்டு, பெரிய ஏரியை உண்டாக்கு, வீராணம் ஏரி போல உண்டாக்கி கருணாநிதி ஏரி என்று பெயர் வை. முத்தமிழ் அறிஞர், கலைஞர், வித்தகர், இன்னும் என்னென்ன தமிழில் உண்டோ எல்லாவற்றையும் போட்டு கருணாநிதி பெயர் சூட்டு. எங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும், உனக்கு புகழ் கிடைத்ததாக இருக்கும். அதை விட்டுவிட்டு ஆகாத வேலை பார்த்து கடலையும் கெடுத்து சூழலையும் கெடுத்து எதற்காக இந்த பேனாவை நடுகிறாய் என்று நான் கேட்கின்றேன். நீ வேடிக்கை பார்ப்பதற்குரிய இடமாக அதை ஆக்கப் போகிறாய். கடலுக்குள் ஒரு பாலம் போட்டால் 10 பேர் வேடிக்கை பார்க்க போவான் என்பது உன்னுடைய கருத்து. ஏனென்றால் ராமேஸ்வரத்திற்கு போட்டிருக்க பாலத்திலேயே 2 பக்கம் நின்று கடலை பார்ப்பார்கள்.
அந்த வேடிக்கை பார்க்குற உணர்ச்சியை தான் நீ பெருக்குகிறாயே தவிர, ஒரு நாளாவது இந்த பேனா எழுதிய கருத்து என்ன, அதனுடைய வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அங்கே போகின்ற எவனும் நினைக்க மாட்டான். தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கணியன் பூங்குன்றன், தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வள்ளுவன், தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அறிவுடை நம்பி, தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு 2000 ஆண்டுகளாக தமிழ் இளங்கோ இருக்கிறார், கம்பன் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறார்கள். என்ன எல்லாரையும் தாண்டி கருணாநிதி தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார், இதற்கு போய் கடலில் பேனா நடுகிறாய் என்று நான் கேட்கின்றேன். அதாவது கடலில் பேனா நடுவதற்கு பதிலாக கடலில் வீணாக கலக்கும் தண்ணீரை தேக்கி வைக்க ஒரு ஏரிகளை கட்டி அவர் பெயரை வைக்கலாம் அப்படிங்கிறீங்க, ஒரு யோசனையா? இல்லை, அதை விட நமக்கு மக்களுக்கு பயன்படும் ஏரிகள் நீங்கள் அழித்து விட்டீர்கள், புதிய ஏரிகளை கட்டி அந்த பெயரை வையுங்கள், உங்களுக்கு பேர் மிச்சம், எங்களுக்கு தண்ணீர் மிச்சம். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு, நீங்கள் கட்சி வர ஆரம்பிக்கிறீங்க புதுசாக, தமிழ்நாடு தன்னுரிமை கழகம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு, நீங்கள் எதுவும் இப்போ போட்டிடுறீங்களா இல்லை யாரையாவது ஆதரவு? நாளைக்கு தான் விதைக்கவே போகிறோம், அதுக்கப்புறம் அது தலையை தூக்கி வெளியே வந்து, இல்லை ஒரு இடைத்தேர்தல் முக்கியமானது இல்லை, இலை விட்டு கிளை விட்டு என்ன இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தனி கழுத்து, அவர் கட்சியையே பிளந்து கொண்டு வந்தார், வரும்போதே ஆட்சிக்கு வருகின்ற திறத்தோடு வந்தார். நான் ஒவ்வொருவனாக பிடித்து சேர்க்க வேண்டும், நான் அரிசியில் கல் பிறக்குவது போல் கல்லை நீக்கி அரிசியை சேர்த்து களைந்து எவ்வளோ வேலை இருக்கிறது. கண்ணா அவர் எம்ஜிஆர் பாதி கட்சியை பீத்து கொண்டு வந்து விட்டார், ஆகவே அவர் ஆட்சிக்கே வந்து விட்டார். அடுத்த கட்டத்தில் நான் வந்து ஒரு ஆளாக இருந்து கருத்துக்களை சொல்லி பல பேரை சேர்த்து, பிறகு இது எவ்வளோ காலம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் எனஃப் என்று தான் நான் போகின்றேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது எடப்பா அந்த தேர்தலை பற்றி எனக்கு தனி கருத்து உண்டு, அதை வேண்டுமானால் நான் அதை சொல்லுங்களேன், நான் அதை வேண்டுமானால் சொல்கிறேன். பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு, அது முதல் எதிரியாக கருதப்பட வேண்டும், இவர்களும் களையப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் அதற்கு இடையே ஒன்று சொல்லுகிறேன், இளங்கோவன் சொல்லுகிறார், நான் தேர்தலில் இருக்கவில்லை, ஸ்டாலின் தான் நிற்கிறார், எனக்கு விழுகிற வாக்குகளெல்லாம் ஸ்டாலினுடைய ஆட்சி புகழுக்கு விழுகின்ற வாக்குகள் என்று சொன்னால், இந்த 13 பேரை சுட்ட இரத்தக்கரை படிந்த கட்சி என்று நான் சொல்கிறேன், நடவடிக்கை எடுக்காத கட்சி, இது ஒரு புகழுக்குரிய கட்சியா? இது ஏன் போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, மக்களுடைய உயிர் என்ன அவ்வளவு மலிவானதா என்று கேட்க உன்னால் முடியாது. ஸ்டாலினுடைய புகழில் இவர் வெற்றி பெறுகிறார், பணத்தின் புகழில் வெற்றி பெறுவார்கள், கூட்டத்தின் புகழில் வெற்றி பெறுவார். கூட்டணி தர்மம், எல்லா அயோக்கியத்தனமும் செய்வதற்கு நாம் கூட இருப்பதற்கு தர்மம் என்றால், கொஞ்ச நேரம் சொன்னீங்க பாதை மாறா பயணம் வந்து அதுதான் தவறு, பாதை மாறலாம் அப்படின்ற மாதிரி சந்தர்ப்பவாதம் கிடையாது அரசியல் எதுவுமே, ஒரு நன்மைக்காக வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், கூட்டணி மாறலான்றது. பாரதிய ஜனதா ஏன் மாறினா என்று ராஜாஜியை கேட்டார்கள், என்னை விட தலைகளாக அடித்தவர் ராஜாஜி தான் அப்படி கேட்டார்கள். அதுக்கு ராஜாஜி சொன்னார், கன்சிஸ்டன்சி இஸ் நாட் யுவர் வர்ச்சு என்று சொன்னார், அவனை தவிர வேற எவனாலும் சொல்ல முடியுமா இப்போ இவ்வளவு சிறந்த வார்த்தையை, கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சூ. அதே போல தானே இவிகேஸ் அவர்களும் இப்போது அவர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு யுக்தியை கடைபிடிக்கிறாரு, அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியும்? அதாவது ஸ்டாலினுடைய ஆட்சியின் புகழினால் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நிற்பது ஸ்டாலின் தான் என்று நீ சொன்னால் இதற்கு காங்கிரஸ் கொடியின் கீழே நிற்க வேண்டியதில்லை, பேசாமல் திமுக கொடியின் கீழே இல்லை. நீ திமுகவின் புகழால் வாக்கு பெற வேண்டும், திமுகவினுடைய தலைவனின் பெயரால் வாக்கு பெற வேண்டும், காங்கிரஸுக்கு என்று வாக்கு இல்லை, காங்கிரஸ் என்பது ஒரு பொருட்டில்லை. ஆனால் 18 MLA வச்சுருக்காங்க. இல்லை இல்லை, நீங்கள் எதுக்கு நான் கேட்குறத விட்டுட்டு நீங்கள் இல்லை பலமாக தானே இருக்காங்க அவங்க மேலே. இல்லை, நான் சொல்வதை கேளுங்க, உனக்கு விழுக போகின்ற வாக்கு ஸ்டாலின் ஆட்சி புகழுக்கான வாக்கு, நிற்பது நீ இல்லை ஸ்டாலின், அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒன்றும் வேலை இல்லை, ஒன்று திமுகவின் சார்பாக நெல் இல்லாவிட்டால் காங்கிரஸுக்கு ஏதாவது ஒரு 10 வாக்காவது விழுகும் என்ற நம்பிக்கை இல்லாமல் அந்த கட்சியை கேவலப்படுத்துவது படுமோசமானது. இது காங்கிரஸ்காரனுக்கு புரியவில்லை. நீங்கள் எந்த பக்கம் சொல்லிட்டீங்க, அண்ணாதிமுக ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ரெண்டு ஓபிஎஸ்இபிஎஸ் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன எங்கே தேர்வார்கள் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது, ஓட்டுப்பெட்டியை திறந்தால் தான் தெரியும், இவர்கள் சிதைந்து கிடக்கிறார்கள் ஒன்று. ஆனால் பிஜேபியை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பிறகாவது இந்த எடப்பாடிக்கு சுயமரியாதை வந்து என்ன அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தால் அது அவருக்கு நன்மை. கூட்டணியிலிருந்து வந்துட்டாரு, கூட்டணி பேரை மாத்திட்டாரு, மோடி படத்தையெல்லாம் எடுத்துட்டாரு எடப்பாடி இன்னைக்கு. அதாவது பிடித்து வெளியே தள்ளினால்தான் ஒத்துக்கொள்கிறார், தானாக வெளியே வர வெளியே ஆக காலம் அவர் பிடித்து தள்ளியது அவருடைய கட்சிக்கு நல்லது. ஏதாவது ஒரு சின்னத்தில் கேட்டு தோக்கட்டும் வெற்றி அடையட்டும், ஜெயலலிதா தோற்காத தோல்வியா, கருணாநிதி தோற்காத தோல்வியா,
ஒரு தரம் ஒரே ஒரு ஆள் கருணாநிதி ஜெயிச்சு ராஜினாமா செய்து போய்விட்டார். ஆகவே தோல்வி வெற்றிகள் அரசியலே மிக முக்கியமானவை இல்லை. எதன் பேரால் நீங்கள் இருக்கிறீர்கள், எதை சொல்லுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்போ தமிழ்நாடு தன்னுரிமை கழகம்னு நிறுவிருக்கீங்க. இப்போ சரமாரியாக ரெண்டு கட்சிகளுமே நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க. யார் கூட கூட்டணி வைக்க முடியும் இப்படியெல்லாம் நீங்கள் தனிச்சு நிற்பீங்க? பிறப்பதற்கு முன்னாலேயே தேர்தல், பிறப்பதற்கு முன்னாலேயே கூட்டணி, இதெல்லாம் சிந்திப்பது என்பது நாளைய காலம் என்ன என்று, நாளைய பொழுது விடியுமா விடியும் போது நாம் இருப்போமா என்றே தெரியாத நிலையற்ற உலகத்தில் எப்பொழுதோ நடக்கப் போகின்ற ஒன்றை பற்றி கேட்பதும் நான் சொல்வதும் உயிர்த்தணிந்து சொல்வதும் சரியாக இருக்காது. உங்களுடைய தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லது.